ஹே காய்ஸ் வாங்க நம்ம டைசிவெல்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகரை பற்றி தான் பார்க்க போகிறோம் விநாயகர் பார்த்தீங்கன்னா எதுக்கு விநாயகருக்கு விநாயகர் அப்படின்னு பேர் வந்ததுன்னா விங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மேல் அவருக்கு மேலே யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வி நாயகர்னா அவர் தான் எல்லாத்தோட ராஜா அப்படிங்கிற மாதிரி நாயகர் அதனால தான் விநாயகருக்கு விநாயகர் அப்படின்னு பேர் வந்தது அடுத்துட்டு பார்த்திங்கன்னா விநாயகர் மகாபாரதம்னு எழுதியிருக்காரு மகாபாரதம் வந்து வியாசர் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காரு விநாயகர் வந்து எழுதியிருக்காரு விநாயகரை வந்து வேதவியாசர் சொல்லியிருக்காரு நான் எழுதிக்கி நீ எழுதிக்கிட்டே இருக்கணும் நான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து எழுதியிருக்காங்க மூணு வருஷமா அந்த மகாபாரதத்தை எழுதியிருக்காங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து பரசுராமர் வந்து பாத்தீங்கன்னா தந்தத்தை வெட்டிடுவாரு அத வச்சு தான் மகாபாரதம் எழுதிருக்காரு விநாயகர் அடுத்தது பாத்தீங்கன்னா விநாயகர் பிறந்தது விநாயகர் எப்படி பிறந்தாருன்னா இருந்தா வந்தாரு அவங்க அம்மா வந்து மஞ்சளில் வந்து ஒரு பாய் மாதிரி பண்ணிருக்காங்க பார்வதி வந்து பாய் மாதிரி பண்ணிருக்காங்க அப்ப வந்து அவர் வந்து வந்துடுவாரு அப்ப வந்து அவங்க வந்து குளிக்க போறேன் யாரையும் உள்ள விடாத அப்படின்னு வந்து விநாயகர்கிட்ட சொல்லிட்டு அவங்க குளிக்க போயிடுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா வந்து சிவன் வருவார் சிவபெருமாள் வருவார் அப்போ வந்து சிவபெருமாள் வந்து சிவபெருமாள் வந்து நான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்கிறாரு விநாயகர் வந்து உடலை எல்லாருமே சொல்லி பார்த்துருக்காங்க விநாயகர் அப்பயும் உடலை அப்போ சிவபெருமாளுக்கு கோபம் வந்து தலையை வெட்டிடுவாரு அப்போ பாத்தீங்கன்னா அந்த தலை வந்து வெட்டியிருக்கும் அப்போ வந்து அதை வந்து பார்வதி பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்போ வந்து எல்லாருமே போய் தேடுவாங்க எந்த தலையுமே இல்லை யானை தலை மட்டும்தான் இருந்தது அதை கொண்டு வந்து குளித்துருக்காங்க அதை வந்து வச்சுட்டாங்க வச்ச உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவருக்கு வரம் கொடுத்தாங்க இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முருகருக்கும் விநாயகருக்கும் ஒரு போட்டி அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கண்ணிக்காக வந்து யார் உலகத்துலேயே மூணு டைம் ஃபர்ஸ்ட் சுற்றிட்டு வராங்க அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா முருகர் வந்து மயிரில் உட்காந்து கிளம்பிட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா விநாயகர் நின்றுட்டேருந்துருக்கேன் அப்போ விநாயகர் வந்து அவங்க அம்மா அப்பாவும் சிவன் பார்வதியும் மூணு டைம் சுற்றி இருக்காங்க அப்போ எல்லோரும் கேட்டிருக்காங்க ஏன் நீங்கள் மட்டும் இவங்க அம்மா அப்பாவை சுற்றுறீங்க முருகர் வந்து உலகத்தை சுற்ற போயிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா விநாயகர் சொல்கிறது ஏன்னா எங்கள் அம்மா அப்பா தான் வந்து எனக்கு உலகமே அதனாலதான் நான் எங்க அம்மா அப்பாவை சுத்த எங்க அம்மா அப்பா ஒண்ணு மூணு டைம் தான் உலகத்தையே சுத்துற மாதிரி அப்படின்னு விநாயகர் சொல்லியிருக்காரு அப்ப பாத்தீங்கன்னா வந்து முருகர் வந்திருக்காங்க முருகர்கிட்ட வந்து இது நடந்ததெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா அந்த கண்ணிய வந்து விநாயகர் தான் பெற்றிருக்காங்க அவ்வளவு அவங்க நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டைசி டைசிபெலு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னையோட வீடியோ முடிஞ்சிருச்சு